ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் வரப்போகிற 5 டிஃப்ரெண்ட்டான மூவி அண்ட் சில போனஸ் மூவிஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படத்தில் இருக்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த படத்தில் இருக்கிற ஒரு சில ஃபேக்ட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பிஏ டைம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சிடியஸ் த ரெட் டோர். இந்த மூவி வந்து ஜூலை 6, அதாவது இன்றைக்கி இந்தியாவில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஜூலை 7 வந்து மற்ற கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ட்ரெய்லரில் பேசிக்காக என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையனையும் அப்பாவையும் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து பல அமானுஷமான விஷயம் நடக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியணும்னா இன்சிடியஸ் முன்னாடி வந்த படத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படியே 10 வருஷத்துக்கு கழிச்சு அந்த பையனும் பெருசாகிடுறான். அவங்க இங்கே ஹீரோ தனியாக வீட்டில் இருக்கும்போது யாரோ அவனை கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அது கனவுலேருந்து எழுந்துக்கிறான். இந்த பக்கம் வந்து ஹீரோவோட பையன் வந்து ஸ்கூலில் டிராயிங் வரைஞ்சின்னு இருக்கும்போது ஒரு அமானுஷமான ரெட் டோர் வரைகிறான். அது வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஒரு டோர் தான். சின்ன வயசுலேருந்து அவன் வந்து நிறைய அமானுஷமான விஷயத்தெல்லாம் பார்த்ததெல்லாம் அப்படியே வரைகிறான். இங்கே அவங்க அப்பா வந்து தன்னோட பையனோட ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது அதில் வித்தியாசமான கோஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. தன்னோட ஃபேமிலி சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெட் டோரை திறக்கும் போது அதுலேருந்து வித்தியாசமான பேய்லாம் வருது. ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மூவி வந்து 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, இன்க்ளூடிங் தமிழில் கூட ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இன்சிடியஸில் 4 மூவி வந்துச்சு. இதுதான் வந்து 5th மூவி, ஃபைனல் மூவின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போற மூவி வந்து மிஷன் இம்பாசிபிள் 7. இந்த மூவி வந்து ஜூலை 12 வந்து 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, இன்க்ளூடிங் தமிழில் கூட. இங்க வந்து பார்ட் 1 அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேபி ட்ரெய்லர்ஜி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து மிஷின் இம்பாசிபிள் 6 படம் வந்திருக்கு. ஸ்டார்டிங் 1977 ஸ்டார்ட் பண்ணி 2018 வரையும் படம் வந்திருக்கு. போன வருஷம் ரிலீஸ் ஆன டாப் கன் மேவரிக் வந்து ஆஸ்கருக்கு வந்து நாமினேட் ஆச்சு ஸ்டன்ட்ஸ்னால. ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ட்ரெய்லரில் வந்து பேசிக்காக எந்த ஒரு ஸ்டோரி பற்றியும் ரிவீல் பண்ணல, ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஆக்ஷன் தான் காமிச்சுன்னு இருக்காங்க. வந்து 800 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லினு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் தவிர்த்து நம்ம டாம் க்ரூஸ் செஞ்ச ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பிகைண்ட் த சீன்ஸ் தான் விட்டு இருக்காங்க பேரமௌண்ட் பிளஸ்ல. அதுக்காகவே இந்த படம் பார்க்கணும்னு தோணுது. எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம 3வதா பார்க்க போகிறது ஓபன்ஹைமர். இந்த மூவி ஜூலை 21 ஹிந்தி இங்கிலீஷில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நோலன். கிறிஸ்டபர் நோலனுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. இவர் ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. எக்ஸாம்பிள் வந்து டெனட், இன்டர்ஸ்டெல்லர், அந்த மாதிரி சயின்டிஃபிக் படம்லாம் நிறைய எடுத்திருக்காரு. ஓபன்ஹைமர் ரிலீஸ் ஆக போது இந்த படம் வந்து ஒரு பயோகிராஃபி மூவி. அது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஓபன்ஹைமர்ன்ற ஒருத்தரை பற்றி தான். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவும் த்ரில்லராகவும் இருக்குது. இந்த ட்ரெய்லரில் பேசிக்காக என்ன காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த அந்த காலகட்டத்தில் நாசிஸ் கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் இருந்துச்சு. அமெரிக்கா கிட்ட அந்த மாதிரி பவர்ஃபுல்லான வெப்பன் இல்லை. நாசிஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் அவங்க இறங்குறாங்க. அந்த நேரத்தில் லாஸ் அல்மோஸ் லெபார்ட்டரியில் டேரக்டராக இருந்த ஜே ராபர்ட் ஓபன்ஹைமர் வந்து அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சி ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம்புன்ற பேரும் வாங்கினார். நோலன் வந்து சில இன்டர்வியூவில் இந்த படத்தில் வர எக்ஸ்ப்ளோஷன் சீனை எந்த ஒரு சிஜியும் இல்லாமல் ரீக்ரியேட் பண்ணியிருக்கு தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அட்டாமிக் பாம்பு மாதிரி அவனை கிரியேட் பண்ணி அதை வெடிக்க வச்சிருக்காராம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பயாலஜிக்கல் மூவி மட்டும் இல்லை, இது ஒரு த்ரில்லர் மூவி. ட்ரெய்லரில் காமிக்கப்பட்ட ஒரு சில பிளாக் அண்ட் ஒயிட் சீனு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நம்ம நிறைய படத்தில் அயன்மேனாக பார்த்த ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறாரு. ட்ரெய்லர் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எத்தனை பேர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம 4வதா பார்க்க போற மூவி வந்து பார்பி. பார்பி வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. ஜூலை 21 வந்து அபிஷியலா ரிலீஸ் ஆகுது இங்கிலீஷ்ல மட்டும். பார்பின்ற கேரக்டருக்காக ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட லைவ் ஆக்ஷன் மூவி இதுதான். இந்த பாபி ட்ரெய்லர் ஒன்று செக் பண்ணலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாபி ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மியூசிக்கலாக இருக்குது. இந்த பாபி ட்ரெய்லரில் பேசிக்காக என்ன காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பார்பி லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து நம்ம பார்பி வாழறாங்க. அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அதுதான் வந்து கென்னு. இப்படியே உங்கள் லைஃப் வந்து ஜாலியாக போயின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட. அப்போ வந்து பார்பிக்கு எல்லாமே வித்தியாசமாக நடக்குது. அவளோட செருப்பு காணாமல் போயிடுது. மந்திரவாதி ஒருத்தரை மீட் பண்ணும்போது ரியல் வேர்ல்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அவளுக்கு கிடைக்குது. அதனால் வந்து அவன் ரியல் வேர்ல்டுக்கும் போகிறான். அவள் போகும்போது கூட வந்து கென்னும் வந்து கூட வந்துடும். இவங்க வந்து பல யூனிவர்ஸை தாண்டி அந்த ரியல் வேர்ல்டுக்கு போகிறாங்க. நம்ம ஒரு யூனிவர்ஸுக்கு வர மாதிரி, பீப்புள்ஸ்லாம் வாழற இடத்துக்கு வர மாதிரி, அந்த இடத்துக்கு வந்து இவங்களை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. ரியல் வேர்ல்டில் ஒரு ஆள் அடித்தவொடனே ஜெயிலில் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயம்லாம் நடக்குது. இவங்க வந்து உண்மையான பார்பி தான் வந்து அந்த ரியல் வேர்ல்டில் தெரிகிற மாதிரியோ, அங்கேருந்து நிறைய பேர் இவங்களை சேஸ் பண்ணுற மாதிரிலாம் சில சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில கேர்ள்ஸ் வந்து சின்ன வயசில் நான் வந்து பார்பி டால் வச்சு விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது. கேஸ்டிங் பற்றி பேசி ஆகணும். இந்த படத்தில் அந்த லீட் கேரக்டர் பண்ணுற பார்பின்றவங்க மார்கெட் ராபின்ற அந்த ஆக்டர் தான். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஆர்லி குயின்னு டிசியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லரில் வந்து இந்த மேட்டில்ன்ற அந்த பார்பியை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனியை கூட ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து பாபி 2 கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற மூவி வந்து பேர்ட் பாக்ஸ் பர்சலினா. இந்த மூவி வந்து July 14 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் பேர்ட் பாக்ஸ்ன்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. பேர்ட் பாக்ஸோட சீக்வல் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஏன்னா அதோட நாவல் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால. இப்போ ரிலீஸ் ஆக போகிற பேர்ட் பாக்ஸ் பார்சலினா வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஸ்பின் ஆப். இதுக்கு முன்னாடி வந்த மூவி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மூவியோட ட்ரெய்லரில் என்ன காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் நாட்டில் திடீர்னு ஒரு வைரஸ் மாதிரி பரவுது. அந்த வைரஸ் என்னென்னா ஒரு தீய சக்தி மாதிரி இருக்குது. அது திடீர்னு வந்து மக்களோட மனசுக்குள்ளே புகுந்து தன்னைத்தானே சூசைட் பண்ண வைக்குது. ஆனால் ஹீரோ மட்டும் சூசைடாக ஆகாமல் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட குடும்பத்தோடு சேர்ந்துக்கின்னு இந்த மாதிரி அந்த வைரஸால் தாக்கப்படாமல் இருக்கிற அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கலான்னு போராடுறாரு. ட்ரெய்லரில் வந்து எல்லாருமே வந்து தன்னோட கண்ணை வந்து கட்டினே இருக்காங்க. இத்தனைக்கும் நாயை கூட வந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் அந்த தீய சக்தியால் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு. ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெய்லர் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம போனஸாக பார்க்க போகிற மூவி வந்து ஜாய் ரைடு. இந்த ஜாய் ரைடு வந்து ஒரு ரோட் ட்ரிப் ஆர் ரேட்டட் காமெடி மூவி. இந்த படத்தோட ட்ரெய்லரில் பேசிக்காக என்ன காமிக்கிறாங்கன்னா, ரெண்டு ஃபேமிலி நின்று பேசினுக்கு அவங்க ரெண்டு பசங்க வந்து விளையாண்டு இருக்காங்க. அங்கே ஒரு பையன் வரா, அவனை போட்டு மூக்கை உடைச்சி அப்போ அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வராங்க. அந்த ரெண்டு பொண்ணும் அப்படியே ரெண்டு பேரும் பெருசாக வராங்க. இந்த ரெண்டு பேருக்கும் இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க, மொத்தம் 4 பேர். அந்த 4 பேரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாசி, லிசா 1, லிசா 2. இவங்க 4 பேரும் சேர்ந்து சைனாவுக்கு போகிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாசின்ற அந்த பொண்ணோட உண்மையான அம்மா அப்பாவை தேடி தான் அந்த சைனாவுக்கு போகிறாங்க. அங்கே இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சைனாவுக்கு போய் பண்ணுற ஜாய் ரைடுன்ற ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையாலே ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு அச்சசல் வந்து ஹேங்கோவர் மூவியை வந்து அப்படியே ஃபீமேல்ஸை வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரீசெண்டாக தான் இந்த மூவியோட ரெட் பேண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆர் ரேட்டட் காமெடி ஃபிலம். ட்ரெய்லர் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹேங்கோவர் மாதிரி மூவி பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இந்த ஜாய் ரைடு மூவி ட்ரெய்லரை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடல்ட் காமெடி ரொம்பவும் இருக்குது. இது வந்து PG-13 கிடையாது. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ், ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தான். கொஞ்சமான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.